தச்சை அப்படிங்கிற ஊரில் வர்ஷித் அப்படிங்கிற பையன் இருக்கிறான். அவனுக்கு ரோபோனா ரொம்ப இஷ்டம். சின்ன பிள்ளையிலேருந்தே ரோபோ சம்மந்தமானதாக பார்த்துட்ருந்தான். சரி, நம்மளே ஒரு ரோபோவை தயாரித்தா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரோபோவை உண்டாக்கிட்டான். அந்த ரோபோ இவன் என்ன சொன்னாலுமே செய்யும். கடையில் போய் காய் வாங்கிட்டு வர்றது முதற்கொண்டு இது எல்லாமே செய்யும். அப்போது இதை ஒரு நாள் இவன் என்ன செய்கிறான், ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு வரான். வர இடத்துல இவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துறாங்க. இந்த ரோபோ அது பாட்டுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வரவங்க போகிறவங்கெல்லாம் வம்பிழுத்துட்டு இருந்துச்சு, வண்டியில் போகிறவங்களாம் இடித்து விட்டுருச்சு, பெரியவங்கள்லாம் கம்பு ஊனிட்டு போனாங்கன்னா அவங்கள பிடிப்பிடிச்சு தள்ளி விட்டுருச்சு. இந்த மாதிரி வேண்டாதவள் நிறைய பார்த்துட்டு இருந்துச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் இவனோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவன் அன்கான்சியஸாக இருக்கான். உடனே அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இதை மாதிரி அவனுக்கு எப்போ நினைவு திரும்புதோ உடனே எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த ரோபோவோட பாஸ்வேர்டு இவனுக்கு தான் தெரியும். ரோபோ ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும், சரிங்க சார், நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அவரை எழுப்ப முடியுமோ எழுப்பிடுறோம், அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரோபோ எவ்வளோ தான் சேட்டை பண்ணாலும் சரி, சார்ஜ் அதுக்கு இறங்கிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க போலீஸு. ஆனால் அந்த ரோபோ அதுக்கு சார்ஜ் இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. நேராக போய் ஸ்டேஷன் அதுக்கு வேண்டிய சார்ஜை அதுவே ஏற்றிக்கிச்சு. இது போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, வர்ஷித் வந்தாலொழியே இந்த ரோபோ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஒரு வழியெல்லாம் வர வரைக்கும் அவன் சமாளித்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஸ்கூல் பசங்க எல்லாம் ரோட் கிராஸ் பண்ணாங்கன்னா கோ சேஃப் அப்படின்னு சொல்லுது. இதை போலீஸ் நோட் பண்ணாங்க. அப்போ குழந்தைங்கக்கிட்ட இது எந்த சட்டையும் பண்ணுறதில்ல, இதை வச்சு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க போலீஸை. சரின்னு குழந்தைங்க வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு பெரிய பேனர் ரோபோ வர்ற இடத்துல அது கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாங்க. இதை பார்த்த ரோபோ, ஓ பசங்க தான் வர்றாங்க போல அப்படின்னு எப்பவும் சொல்கிற மாதிரி கோ சேஃப்னு இது சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் போலீஸ்க்கு கொஞ்சம் நிம்மதி. சரி, கொஞ்சம் நேரமாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வருஷத்துக்கு நினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்டர். உடனே சரின்னு இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த உடனே வருஷத் ரோபோ பார்த்து இது என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் தெரியுது அவனுக்கு முழுசாகவே இன்னும் நினைவு திரும்பலை. சரி, அப்போ இவனை வச்சிருக்க வேஸ்ட்டு தான், ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹாஸ்பிட்டல்லே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் குணமாகிற வரைக்கும் இதை பண்ணுற சேட்டைங்களை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு போகிற இடத்துல எல்லாமே டிராஃபிக் இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாதபடி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் ஆட்களுக்கு எந்த சேதாரமும் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எப்படி இல்லாமல் நிலைமையை சமாளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது வருஷத்துக்கு பரிபூர்ணம் குணமாயிடுச்சு. அவன் கண் திறந்து பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட, என்னோட ரோபோ எங்கே டாக்டர் அப்படின்னு கேட்குறான். டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இவன் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரோபோ இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ வருஷத்துல சொல்கிறாங்க நடந்தது எல்லாம். போலீஸ் சொல்லுது, இது மாதிரி இவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குதும் ரோபோ, என்ன ஒரே ஒரு இது குழந்தைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் இதாக நடந்துக்கிச்சு, எதுவும் சட்டையும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. இதை எப்படியாவது நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லவும், சாரிங்க சார், இந்த உடனே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பாஸ்வேர்டை போட்டு அதோட சேட்டையெல்லாம் நிப்பாட்டிடுறான். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ரோபோ கூட்டிகிட்டு ஒரு அதை செய்கிற இதை செய்கிறேன்னா செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பப்ளிக்கு எப்போவுமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரையும் உதவி பண்ணணும், இல்லையா அமைதியாவது இருக்கணும். இதை மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டித்து அனுப்பி வைக்கிறாங்க.